அனைவருக்கும் வணக்கம். பேய் பிசாசுகளை விரட்டும் அசிய சக்கரம். நம்ம வாழ்ந்து வரும் வீட்டில் வந்து பேய் பிசாசுகள் வந்து நம்மளை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பயமூர்த்தி வரலாம். அதுக்கு வந்து நவபூத வசிய சக்கரம்ன்றது ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை வந்து முறைப்படி நம்ம பூஜை செய்து வந்தால் அந்த பேய் பிசாசு வந்து நம்மளுக்கு அடிமையாகும், அடிமை போல் பணிவாக நடக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனோ அல்லது பாட்டனோ சொத்துக்கள்லாம் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வாழணும் வைக்கணும், பேரம்பேத்திகளுக்கு சம்பாரிச்சு வைக்கணும், பெத்த மயனுக்கு சம்பாரிச்சு வைக்கணும், மகளுக்கு சம்பாரிச்சு வைக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வாழ்ந்துக்கிட்டே வரும்பொழுது திடீர்னு அவங்க வந்து தவறிடுவாங்க. அதில் வந்து புண்ணிய ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்கள் என்பது இருக்குது. அந்த புண்ணிய ஆத்மாக்களாகப்பட்டது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்துக்கள் சம்பாதிக்கும் பொழுதே தானமும் தர்மமும் புண்ணியங்களையும் செய்து வச்சு இறந்துடும். அந்த புண்ணியங்கள் செய்து வச்சு இறக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க எப்போ மேலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்களோ அப்போத்தே அவங்க இறந்தாலும் மேலோகத்துக்கு போவாங்க. பாவ ஆத்மாக்கள் என்பது சொல்லவே வேணாம், அது இறந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ புண்ணிய ஆத்மாக்கள் ஆகப்பட்டது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சொத்துக்களை வந்து நம்ம மயனுக்கு வந்து சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மயன் வந்து நாளடைவில் கஷ்டத்தில் வேறு ஆளுக்கு அந்த இடத்த விற்றுட்டு போயிடுவார். வேறு ஆள்கள் வந்து அந்த வீட்டை குடி போவாங்க. நம்ம மயனுக்காக வாங்கின வீட்டை வேறு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவரை விரட்டுறதுக்கு பயமுறுத்தும், முற்படும், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கஷ்ட காலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களாகப்பட்டது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மானிட ரூபத்தில் வரும், நிழல் ரூபத்தில் வரும், கருப்பு ரூபத்தில் வரும், ஏதாவது இங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஜன்னல் கதவு அடைச்சடைச்சு திறக்கும். வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பொருள் டம்முன்னு விழுகக்கூடிய ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தும். இப்போ வந்து அந்த ஆத்மாக்களை வந்து வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். ஒரு சக்கரம் கொடுத்துருக்கேன், அந்த சக்கரத்தை வந்து முறைப்படி நம்ம 48 நாள் பூஜை செய்து அந்த சக்கரத்தை அந்த நில வாசல் இருக்குது பார்த்திங்களா, நில வாசலுக்கு முன்னாடி உள்புறத்தில் வலது பக்கமாக ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அந்த சக்கரத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஆத்மாக்களுடைய தொல்லைகள் என்பது நம்மளுக்கு வராது. பேய் விசாசுகள் துரு ஆத்மாக்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் என்பது வராது. இப்போ ஒரு ஆத்மாக்கள் எடுத்துன்னு சொன்னால் அதோடைய பழத்தை பெருக்கிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அதை பக்கத்துலேயே வச்சுக்கணும். பூஜை செய்யும் முறைகள், அதாவது இரவு நேரத்தில் தான் நம்ம செய்ய வேண்டும். 6 மணிக்கு மேலே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதை செய்ய வேண்டும். ஒரு தனி அறையில் நல்ல ஒரு சுத்தமாக தண்ணியை ஊற்றி நல்லா தொடச்சுப்பிட்டு சாம்பிராணி புகையை வந்து ஃபுல்லாக வீடே முன்றது மாதிரி அன்றது மாதிரி ஒரு சாம்பிராணி புகையை வந்து நம்ம ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக போடணும். அதுக்கப்புறம் வந்து 3 டம்ளரில் வந்து தண்ணியை நிரப்பணும். அந்த 3 டம்ளரை வந்து முக்கோணமாக வைக்கணும். அந்த முக்கோணமாக வச்சு அந்த 3 டம்ளரையும் சுற்றி செம்பு கம்பியில் கட்டணும். செம்பு கம்பியில் கட்டினதுக்கு பிறகு இந்த சக்கரத்தை எழுதுகிற பார்த்துனீங்களா செம்பு தகட்டில், இந்த சக்கரத்தை வந்து அது பக்கத்துலேயே வச்சிடணும். பக்கத்துலேயே வச்சுட்டு இதை சுற்றி அகழ் விளக்கு எண்ணெய் தீரி போட்டு அகழ் விளக்கு என்பதை ஏற்றி ரோஜாப்பூ மலர்களால் சுற்றி அந்த டம்ளரை சுற்றி ரோஜாப்பூ மலரை வந்து சுற்றி போடணும். 2வது வந்து இந்த ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு இலையை வந்து விரித்து அதுக்குண்டான படையல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புளியோதரை, சுண்டல், வடை, முறுக்கு, எள்ளுருண்டை, பழம், தேங்காய், தேங்காய்பழம், பத்தி சூடம், வெத்தலை வாக்கு, அவல் பொறிகடலை, பொறிகடலையை வைத்து தேங்காயை உடச்சி அந்த தேங்காய் எங்கிட்ட இங்கிட்டும் வச்சு நீர் உலாவி பத்தி சூடம் சாம்பிராணியை போட்டு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். அதாவது இந்த மந்திரத்தை வந்து 21 முறையாவது 51 முறையாவது 108 முறையாவது சொல்லி வரணும். அதாவது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, 21, 51, 108 கணக்கு வச்சுக்கோங்க. 48 முறை இதை வந்து செஞ்சு இந்த பூஜையை முடிச்சுக்கோங்க. டெய்லி வந்து மலர், இந்த தேங்காய்லாம், பத்தி சூடம், உங்களால் முடிஞ்ச ஆத்மாக்களுக்கு இந்த சுண்டல், வடை, முறுக்கு, எள்ளுருண்டை பழம் ஏதாவது உங்களால் முடித்து 48 நாட்கள் இதை வச்சு உங்களை பூஜை செஞ்சு இந்த ஜாமான்களை பூரா அள்ளித்த, அதாவது பூஜை செஞ்ச ஜாமான்களை பூராமே அங்கிட்டு இங்கிட்டு போட்டக்கூடாது, குப்பையில் போட்டக்கூடாது. அதை கரெக்டாக அள்ளி கட்டி ஒரு கவரில் போட்டு தண்ணியில் ஆற்று குளங்குட்டையில் தான் போடணும். நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ரீம் க்ளீம் ஐயும் வசி வசி நசி அடங்கி அடங்கி விடு. ஓம் க்ளீம் ரீம் நசி நசி வசி வசி அடங்கு அடங்கு. ஓம் ஐயும் ரீம் க்ளீம்
வசி நசி வசி நசி அடங்கு அடங்கிவிடு. ஓம் ரீம் க்ளீம் ஐயும் குத்தி கொள்வேன் அடங்கு சுவாகா. இந்த மந்திரத்தை வந்து தெளிவாக கனத்த குரலுடன் உச்சரித்து இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்களுக்கு அங்கங்கே காத்தடிக்கிறது, நம்மளை வந்து இந்த பூஜையை வந்து தனங்கள் பண்ணுறதுக்கு உண்டான காற்று ஏதாவது ஒன்று அசம்பாவிதங்கள் வந்து நம்மளை அரட்டுறது மாதிரி உருட்டுறது மாதிரி ஏதாவது நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து பூஜையில் வந்து கவனமாக இருக்கணும். பூஜை செய்கிறவங்க வந்து சும்மா அந்த பூஜையெல்லாம் இந்த நான் சொன்னேன் செய்கிறேன் அப்படின்லாம் ஒரு பாவிக்கக்கூடாது. சில பேர் வந்து வித்தைகள் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்டான அதிதேவதைகள், அதாவது கருப்பசாமி கட்டு, இந்த ஒரு தாயத்து, ஒரு கயிறு, அதுக்குண்டான தெய்வத்தை வந்து உச்சாரணம் பண்ணி அவங்க உடம்புகளை வச்சுக்கிடுவாங்க. அந்த தெய்வ சக்தி என்பது இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இதை செய்துவாங்க, உங்களுக்கு நன்மையை கிட்டும். நன்றி, வணக்கம். தெய்வ சக்தியான பொருள் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டுத்தேன் இந்த பூஜையை பண்ணணும். அதாவது அம்மனோட எலுமிச்சம்பழமோ, அம்மன் பாதத்தில் இருக்கக்கூடிய புஷ்பமோ, திருநூறோ, அம்மன் சிலையோ, ஏதாவது ஒரு தெய்வ சக்தியை கையில் வச்சுக்கோங்க.